ஆதா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தரின் சிந்தனை தொகுப்பு என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விவேகானந்தர் வந்து எப்போவுமே நம்மால் எதுவும் முடியும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தவர். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓடிட்டுருக்குறாங்க. எல்கேஜி படிக்கிற குழந்தையிலேருந்து ஹெலிகாப்டர் ஓட்டுற விமானியாகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு இதுக்காக ஓடிட்டுருக்காங்க. எதுக்காக ஓடுறாங்கன்னே தெரில. அப்படி ஓடும்போது நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப பதட்டமாகிடுறாங்க. இப்போ அட்டந்த ஃபோன் வந்து வச்சுக்கோங்க, எதுக்காக ஃபோன் வந்ததுன்னு தெரில அவங்களுக்கு. யாராவது ஒரு நண்பர் தான் ஃபோன் பண்ணியிருப்பார், உடனே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்குமோ, இல்லை வந்து நம்ம கடங்காரன் ஃபோன் பண்ணிருப்பானோ, ஏதோ ஒன்று டென்ஷன் ஆகினே இருக்கிறாங்க. ஃபோனை அடித்தாலே டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போது அந்த மாதிரி டென்ஷன் மிகுந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்து அந்த கொஞ்சம் வெளியில் வந்து உள்ளே சென்று மனதுக்குள்ளே சென்று ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்து வெளி உலகத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து நல்ல ரெஸ்பான்ஸாக பண்ண முடியாது. அதாவது நம்ம இப்போ எல்லா சுச்சுவேஷனுக்கும் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம், உடனே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் இன்டீரியரைஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு கண்களை மூடி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா எடுக்கும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது நம்ம மனதில் அந்த எண்ணங்கள்லாம் போட்டுட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அது முடிவெடுக்கும்போது கண்டிப்பாக முடிவு வந்து நமக்கு நல்லதாகவே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இதை பற்றி ஒரு சின்ன கதை, சுவாமி விவேகானந்தரோட அவங்க அவர் சீடர்கள்ட்ட பகிர்ந்து கொண்ட கதை. தேவலோகத்தில் வந்து ஒரு நாலஞ்சு கடவுள்கள் இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சக்தியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னே ஒருத்தர் சொல்கிறாரு, சரி சக்தியை கொடுக்க போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம், அவர் கையில் கொடுத்துடலாமா அப்படின்னோடனே, இல்லை ஒரு கடவுள் சொல்கிறாரு, நம்ம வந்து மலை உச்சி மேலே போய் வச்சுருவோம். அந்த சக்தியை மலை உச்சி மேலே வச்சோன்னா யார் ஒன்றும்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோடனே அவர் சொல்கிற, யாருமே எடுக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் என்றைக்கோ எவரெஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் தான் போய் மலை ஏறிட்டு வின் பண்ணிட்டு வராரு, அவரால் தான் எடுக்க முடியும். அதனால் அங்கே வச்சிங்கன்னா அந்த அவர் கூட எடுத்துகிட்டு வரார், அவர் சொன்னால் அங்கே வைக்க வேண்டாம் அப்படின்ட்டார். இன்னொரு கடவுள் அவர் சொல்கிறாரு, கடலுக்கு அடியில் புதைச்சிடுவோம் அப்படின்னோடனே, கடலுக்கு அடியில் புதைச்சதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் முத்தெடுக்க வரான் வச்சுக்கோங்க, ஆறுகடலில் முத்தெடுக்கும்போது அவன் கையில் சிக்கிடுமே, அப்போ அவனுக்கு கிடச்சிடுமே, அவன் எடுத்து எல்லோரும் கொடுத்துருவானே அப்படின்றார் ஒரு கடவுள். இப்போ கடைசியாக ஒரு கடவுள் வராரு, சரி இது நான் சொல்கிற இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சக்தியை யாராலும் எடுக்க முடியாது அப்படின்றார். அது எந்த இடம் அப்படின்னா நம்மளோட மனது. நம்ம மனதுக்குள்ளே அந்த சக்தியை வந்து அந்த இறைவன் அன்றைக்கி வச்சார். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ப்ராப்ளத்துக்கும் வெளியில் தான் ஓடிட்டுருக்குறோம், உள்ளேயே வரதில்லை. அதனால தான் அவர் உள்ளே வச்சிட்டார். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை எந்த காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் மனதிற்குள் சென்று ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே வந்து அமைதியை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தையோ இல்லை வந்து அந்த நிகழ்ச்சியோ தொடங்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி வந்து அது ஒரு செயல்முறை விளக்கமாக பார்ப்போம். ஒரு ஐந்து நிமிடம் இருக்கும், நான் உங்களை கண்களை மூடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் நான், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முடிந்ததுக்கு பிறகு தட்ஸ் ஆல் சொன்னதுக்கப்புறம் உங்களை கண்களை திறந்து ஒரு நிமிஷம் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மற்ற வேலைகளை செய்ய தொடங்கலாம். ஆரம்பிப்போமா? ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். நாம் கால் பாதத்திலிருந்து ஆரம்பிப்போம். பூமியிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி நம் கால் பாதங்களுடன் ஊடுருவி நம் கால் பாதங்களில் உள்ள அனைத்து இறுக்கங்களையும் ஓய்வுற செய்கிறது, நம்ம காலை ரிலாக்ஸ் பண்ணுது. அந்த சக்தி மேலே வந்து முட்டி மற்றும் தொடைகளை ரிலாக்ஸ் செய்கிறது. பின் இடுப்பு மற்றும் முதுகு அனைத்தையும் ரிலாக்ஸ் செய்கிறது. அந்த சக்தி நம் கைகளில் ஊடுருவி கைகளில் உள்ள இறுக்கங்கள் அனைத்தையும் கைகளில் உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுது. ஃபிங்கர்ஸ், லோயர் ஆர்ம், அப்பர் ஆர்ம், ஷோல்டர்ஸ், கையில் உள்ள எல்லா இறுக்கங்களும் வெளியேறுகின்றன. அப்படியே உங்கள் அட்டென்ஷனை கழுத்துக்கு கொண்டு வாங்க. கழுத்தில் உள்ள இறுக்கங்கள், ஸ்ட்ரெஸ், அழுத்தங்கள் அனைத்தும் வெளியேறுகின்றன.
உங்கள் அட்டென்ஷன் அப்படியே உங்கள் முகத்துக்கு கொண்டு வாங்க. முகத்தில் உள்ள தாடை, வாய், கண், காது, மூக்கு, நெற்றி அனைத்தும் ரிலாக்ஸ் ஆகி ஓய்வாக இருக்குது. அதில் உள்ள இறுக்கங்கள் எல்லாம் வெளியேறுகின்றன. அப்படியே உச்சந்தலைக்கு உங்களோட அட்டென்ஷனை கொண்டு வாங்க. உச்சந்தலையில் உள்ள டென்ஷன், அழுத்தங்கள் அனைத்தும் விலகி ஓய்வாக ரிலாக்ஸாக இருக்குது. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை அனைத்து பாகங்களிலும் தெய்வீக சக்தி ஊடுருவி ஓய்வுற செய்கிறது. நம்ம பாகங்களில் உள்ள அனைத்து அழுத்தங்களும் இறுக்கங்களும் வெளியேறிவிட்டன. உங்கள் அட்டென்ஷனை இதயத்துக்கு கொண்டு வாங்க. நம் இதயம் தெய்வீக ஒளியாலும் அன்பாலும் அமைதியாலும் நிரம்பியுள்ளது. அந்த இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்ற சிந்தனையோடு 2 நிமிடம் நாம் தியானம் செய்வோம். மற்ற ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அதன் மீது கவனம் செலுத்தாமல் நம் கவனம் இதயத்தில் உள்ள தெய்வீக ஒளியின் மீது வைத்து தியானத்தை தொடங்குவோம். தட்ஸ் ஆல் என்ற குரல் கேட்டவுடன் மெதுவாக கண்களை மூடி வெளியே வரவும். அப்படியே கண்களை மூடி அமைதியாக இருங்க. இப்போ எப்படி உங்களோட மனது இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பயிற்சி நடக்கும்போது பயிற்சிக்கு அப்புறம் எப்படி உங்கள் மனநிலை இருக்குது அப்படின்றத ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து நாள்தோறும் காலங்காத்தால் எழுந்தவுடன் இந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிங்க. அந்த இந்த பயிற்சி பண்ணின அன்னைக்கு நாளில் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது, பயிற்சி பண்ணாத நாளில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எழுதினீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் அந்த பயிற்சியோட விளைவு எப்படி இருக்குன்றது. இதை மாதிரி சில சில டெக்னிக்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்கள் www.heartfulness.org என்ற இணையதளத்தில் இருக்குது. தியானம் எப்படி பண்ணுறது, சுத்திகரிப்பு எப்படி பண்ணுறது, ஓய்வு நிலை பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன. அதில் தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. அனைத்தையும் பார்த்து அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் பயனடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.